ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் யூனிக்யூ கிராஃப்ட் ஐடியாஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற வேர்க்கடலை தோலும் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டோட பாக்ஸும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பெயிண்ட்டும் தேவைப்படும், அதுக்கப்புறமா க்ளூகனும் தேவைப்படும். இப்போ வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை தோல் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டோட பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை தோல் வந்து நம்ம இவ்வளோமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் நான் வந்து இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டோட பாக்ஸுக்கு மேலே வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அந்த ஓப்பன் பிளேஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா க்ளூகன் எடுத்துக்கோங்க. க்ளூகன் எடுத்துகிட்டு அந்த கார்னர்லேருந்து க்ளூகனை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி க்ளூகன் ஒட்டினதுக்கப்புறமா வேர்க்கடலை எடுத்து அங்கங்கே ஒட்டி விட்டுக்கோங்க. லைனாக ஒட்ட தேவையில்லை, அங்கங்கே ஒட்டி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதி பக்கம் ஒட்டிட்டேன், மீதி ரெண்டு சைடு இருக்குது. அந்த ரெண்டு சைடுமே ஒட்டிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இது இன்னுமே நம்ம கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் பிளாக் கலர் பெயிண்ட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வேர்க்கடலை தோலுக்கு மேலே எல்லாமே ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி பக்கம் பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேர்க்கடலை தோலுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தெரியாமல் இது பண்ணுறதுக்காக அடியில் வந்து ஒரு கார்போர்ட் வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கு மேலே கோல்டன் கலரில் டச்சப் கொடுத்துக்கலாம். வேர்க்கடலைக்கு மேலே வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே நம்ம கையை வச்சு டச்சப் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்ககிட்ட வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷோ இல்லாட்டி ஸ்பாஞ்ச் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட டச்சப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளார் வேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஃப்ளார்ஸ்லாம் வச்சு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ரெடிமேடாக வந்து ஃப்ளார்ஸ் கேட்டிங்கன்னா தருவாங்க, அந்த ஃப்ளார்ஸ் தான் உள்ளே வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃப்ளார் வேஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க.